ஒன்று கொரிந்தியர் 10:4 அந்த யெகோவாதான் நமக்காக மனிதனாக இயேசு என்கிற பெயரிலே வெளிப்பட்டாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அந்த கூட்டத்தை குறித்து, மீட்கப்பட்ட அந்த ஜனத்தை குறித்து பேசுகிறது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர்களை நடத்தி வந்தது, அவர்கள் அவரை பார்க்கவில்லை, ஆனால் நடத்தி வந்தது அவர் தானா? அவர் சொல்லுகிறார், ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் காண்பித்தீர்கள் யாத்திராகம 22:3 அவர் தான் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டார், அவரை தவிர வேறு ஒரு தேவன் கிடையாது என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஏன்னா வேதத்திலே காணப்படுது. ஆனால் அதனுடைய கருத்து என்னதென்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த கர்த்தர், அந்த யெகோவா என்று சொல்லப்படுகிறவர், அந்த என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று சொன்ன அந்த யெகோவா என்பவரை குறித்து 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. அவர்களை நடத்தி வந்ததான அந்த கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து தான் அவர்களை நடத்தி வந்தார். அவர்களுக்கு அவருடைய பெயர் தெரியாது. கிறிஸ்து என்று சொல்லி எங்கள் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாளில் வேதத்தை வாசிக்கிற, வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியும், அவர்களை நடத்தி வந்தது தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் என்பவர்தான் இயேசு என்று சொல்லி மனிதனாக வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்டால்தான் ஆத்மாவுக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி அறிந்திருந்தபடியினால், அவர் அப்படி அறிவித்தபடியினால அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு உண்மையான வேத வாக்கியங்களை அறிந்தவர்களும் இதை தான் பிரசங்கிக்கிறார்கள். வந்தவர் தேவனாகிய கர்த்தர். அவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள்.